வாணியப்பாடி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கல்லூரி ஆராய்ச்சி குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு கிபி 12ஆம் நூற்றாண்டு மற்றும் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நடுகள் நிலக்குடை மற்றும் சதிகள் ஆகியவற்றை கண்டுபிடித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் தூய நெஞ்சா கல்லூரி உதவி பேராசிரியர் பிரபு மற்றும் ஆய்வு மாணவர்கள் சரவரன் தரணிதரன் ஆகியோர் வாணியம்பாடி ஆலங்காயம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கள ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். அப்போது அம்பலூர் பகுதியைச் சேர்ந்த தமிழ் வாணன் என்பவரது நிலத்தில் கிபி 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இரண்டு நடுகள் மற்றும் பாலாற்றின் அருகே உள்ள கால்வாயில் நடுகள் ஒன்றை கண்டறிந்தனர். மேலும் கொடையாச்சி பகுதியில் 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த நிலக்கொடைகளை மற்றும் சதிகள் ஆகியவற்றை கண்டறிந்தனர். மேலும் வாணியம்பாடி சுற்றியுள்ள பகுதிகளில் சுற்று வட்டாரத்தில் தேட தேட எண்ணற்ற தொல்லியல் தடயங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. அவற்றில் இதுவரை ஆய்வுக்கு உட்படுத்தாத புதிய கண்டறிதல்களை உதவி பேராசிரியர் பிரபு என்பவர் தொடர்ந்து ஆவணப்படுத்தி வருகிறார். இதேபோன்று பராமரிப்பு இன்றி சிதைவுறும் நிலையில் உள்ள தொல்லியல் சின்னங்களை தமிழக அரசின் தொல்லியல் துறை மீட்டு ஆவணப்படுத்த வேண்டும். அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரக்கூடிய சிறு கால்வாயில் ஒரு நடுகள் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நடுகளானது இங்கு தூர்வாரப்படக்கூடிய எந்திரத்தினால சிதைந்த நிலையில் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த நடுகளானது கிபி 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிற்கால சோழர்கள் ஆட்சி காலத்தைச் சேர்ந்ததாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படி தென் தமிழகத்தில் ஒரு கீழடி என்பது இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களாலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதோ, அதே போல வட தமிழகமும் தமிழக வரலாற்றிலும் பண்பாட்டிலும் மிக முக்கியமான இடமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதற்கு இந்த தொல்லியல் தடயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது.